जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा। ओम गुरुभ्यो नमः। नाशनाथम कांचीपीठम सर्वजन दिव्यगणार्षम कांची जगत नमस्ते अपार कर्ण सिंधु ज्ञानम क्षेत्रज्ञम श्री चंद्रशेखर गुरु प्रणाम उदानम कलियुग दैवम कांचीवाणी यूट्यूब चैनल प्रत्येकम नमद महापीरियड भक्तर्क्कु एर्पट्ट कोंडिरुक्कुम अनुभवंगळै ओवर नाळुम अनुभवम ओरु तलैप्पु பிரமிக்கத்தக்க அனுபவங்கள்லாம் பார்த்துட்டே வரும் அந்த சேனலில். இந்த தலைப்புங்கிறது நம்ம சேனல் மூலமாக வந்தது. இப்போ எல்லாருமே தலைப்பு போட்டுருக்கா இந்த மாதிரியான அனுபவங்களுக்கு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு வெள்ளைக்காரி, வெள்ளைக்காரியாக வந்து பேசினது மகாபிரிவாடா. வெள்ளைக்காரியாக வந்து பேசினது மகாபிரிவாடா. ஃபாரினராக வந்தவ, ஃபாரினர் பொம்பளை, மகாபிரிவா எப்படி ஒன்றா வருவா யாருக்கு தெரியும். முத்துசுவாமி பிள்ளை அப்படின்ற பெசன் நகர் அந்த அடையாரை சேர்ந்தவர். அவர் பூர்வீகம் தெரில, அவர் இங்கே இருந்தவர். சைவப்பிள்ளை, அவரும் ஒரு மனைவியும். அவள் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவா, ஆனால் சுத்த சைவம். சென்ட்ரல் கவர்மெண்டில் இங்கே மெட்ராஸில் வேலை செஞ்சிருந்தவர். சுத்த சைவம்னா பிராமணனே அதிசயப்படணும் அந்த மாதிரி ரொம்ப சுத்த சைவமாக இருந்தாவா. அவ்வளவு அவருடைய அதுதானே மனசுக்கு வந்து நம்மளுக்கு, நம்மளை சாத்வீகமாக நம்மளை கொண்டு போகிறது அந்த நம்முடைய சாப்பிட்றது தான் அப்படின்றது தெரியணும். நம்ம என்ன சாப்பிட்றோம் அதுதான். அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருப்பா அவள் வெஜிடேரியன். அப்போ திடீர்னு அவருக்கு அவருடைய அலுவலகத்தில் வந்து அவருக்கு நைஜீரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போனோம், அங்கே இருக்கணும், மேனேஜ்மெண்ட் சொன்னால் கேட்கணும், என்ன பண்ணுறது, இல்லைன்னா வேலையை தான் விடணும். இவளுக்கு நைஜீரியான உடனே எடுத்து பார்த்தா நைஜீரியாவில் என்ன இருக்கும் என்னன்னு பார்த்தா மாமிசத்தை தவிர வேறு எங்கேயும் இருக்காது, எதுவும் இருக்காது அங்கே. அது எல்லாம் முழுக்க முழுக்க மாமிசம், வேறு எதுவுமே அங்கே வெஜிடேரியன் இதுவே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாடு, அந்த நாட்டில் போய் நம்ம எப்படி இருக்க முடியும். ஒரே வீட்டில் இவளுக்குள்ள ஏகப்பட்ட இது பேசியிருந்தா கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தா, நம்ம வந்து ஒன்று வேலையை விட்டுடலாம் போகாமல், ஏன்னா போக மாட்டேன்னு சொன்னால் வேலையை ரிசைன் பண்ணணும், இல்லை மகாபிரிவாள் போய் பார்க்கணும், இதில் எந்த முடிவுன்னு நினச்சா மகாபிரிவாள் போய் பார்த்துருவோம் அப்படின்னு கிளம்பி வந்தா. காஞ்சிபுரம் வந்தா, இல்லை தேனம்பாக்கத்தில் இருக்கான்னு சொன்னால் தேனம்பாக்கம் போனால், போனால் ஏகப்பட்ட கூட்டம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் பெரியவா பெரிய பிரமிக்கத்தக்க இதெல்லாம் இப்போ தான் பண்ணுவார். இவள் வந்து பின்னாடி எங்கேயும் நின்றுந்தா. அவள் கிட்டக்க வந்தவொடனே ஒரு நிமிஷம் பேச உடனேமே, இவள் பேசுறதுக்கு ரெடியாக தான் இருந்தா. அன்றைக்கி என்ன கிட்டக்க வந்தவொடனே என்ன பண்ணால், அடுக்கு தொண்டர்கள்லாம் யார் இருந்தாலும் போங்க போங்க போங்க, ரொம்ப நேரமாக எடுத்து, ஏற்கனவே ரொம்ப நேரமாக எடுத்து போங்க அப்படின்னா. அப்போது ரொம்ப வருத்தம் மனசில் வந்து சொல்லி சொல்லணுமே, நைஜீரியா அந்த மாதிரி போக வேண்டியிருக்கு, நாங்கள் போக வேணாம்னு நினைக்கிறோன்னு சொல்லலாம் நினச்சா முடியலையே. அப்போ அந்த இவருக்கு வந்து முத்துசாமி பிள்ளையோட மனைவிக்கு வந்து ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. நம்ம திருப்பி கியூவில் நின்று அந்த வரிசையில் நின்று திருப்பி வருவோம், நல்ல இது அது முயற்சி. திருப்பி வந்திருக்கா. இந்த தடவை வந்தபோது பெரியவா கிட்ட கரெக்டாக நின்றுட்டா. இந்த போது பெரியவா கிட்ட வந்து சொல்லிட்டா விஷயத்த கடை கடன். பெரியவா வந்து எதாவது சொல்லணுமே, இப்போ சொல்லியிருக்கா சைவப்பிள்ளை நாங்கள் வந்து இந்த மாதிரி சுத்தமாக கொஞ்சம் கூட முக்கியமாக மொத்தமாக சைவம் தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் அப்படின்னு விஷயத்த சொன்னான். பெரியவா புரிஞ்சுண்டா, க்ஷேமமாக இருக்கும், போயிட்டு வாங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா எப்படி, ஆனால் பெரியவா சொல்கிறான்றதுனால ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் மனுஷனாக பிறந்துட்டோம் அது ஒரு சந்தேகமும் இருக்கும். இந்த ஒரு அரைகுறை மனசோட கிளம்பி போனோம், ஆனால் பெரியவா கிட்ட அனுகிரகம் வாங்கியிருக்கோன்றது தெரியும். இருந்தாலும் ஒரு மனசில் இது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்னா, பெரியவா அங்கே உட்காந்துட்டுருக்க தேனம்பகத்தில் உட்காந்துட்டுருக்காரு. அவர் இந்த லோகம் ஃபுல்லாக முழுக்க எல்லா லோகம் ஏழு லோகங்களும் சஞ்சாரம் பண்ணுற வந்து யாருக்கு தெரியும். இவ வந்து அன்றைக்கி என்றைக்கோ கிளம்பிட்டா நைஜீரியாவுக்கு. கிளம்பும்போது மனசில் குறை, முக்கியமாக அந்த பெண்மணிக்கு ஒரே குறை, நம்ம போய் அங்கே எப்படி போய் வெஜிடேரியன் ஃபுட்டு ஸ்ட்ரிக்டாக நம்ம இங்கே இருக்க மாதிரி அங்கே இருக்க முடியும், இது ரொம்ப கஷ்டம். நாங்கள் அந்த மாதிரி ஃபாரின் போயிட்டு வந்தபோது பட்ட கஷ்டத்தை சொல்லவே முடியாது. அப்பா அதோட போகணும்னு நினச்சிட்டோம், அது ஒரு வாரமே எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. இதை வந்து ரோமில் வந்து ஒரு நடுவில் நின்றுது, கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் நின்றுருக்கும் போல இருக்குது. ரோம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பு. ரோமில் இவன் நின்றுருக்கா இந்த முத்துசாமி அவர் மனைவியும், யாரோ ஒரு வெள்ளக்கார பொம்பளை ஊற்றி வரலாம் வந்துட்டு நேராக இவக்கிட்ட, அவளுக்கு எப்படி பெரியவா மகாபிரிவா தான் பேச வச்சாலும் மகாபிரிவா தான் வந்தாளாம் வெள்ளக்காரியா தெரியல. அவன் வந்து நேராக சொல்கிறாளாம், டோன்ட் ஒரி,
காட் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. டோன்ட் வரி, காட் இஸ் வித் யூ. மனசில் அவளுக்கு ஒரி என்ன வந்ததுன்னா, அந்த எந்த நேரம் அந்த ஒரி தானே, அங்கே நைஜீரியா போனேன் எப்படி வெஜிடேரியனாக இருக்க முடியும், டோன்ட் வரி காட் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டானா, அதை முடிஞ்சுது. அது அப்புறம் அப்போ ஏதோ கொஞ்சம் அந்த டைத்தில் அவளுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கு, மனசுக்கு நிம்மதியாக அவள் பேசினது. அப்புறம் கிளம்பி அங்கே போனால் நைஜீரியா போய் சேர்ந்த உடனே ஒரு கார் வந்திருக்கு, ஆஃபீஸ் இது கார் தானே, போனால் பயந்தில் திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சிருந்தது, எப்படி போகிறதோ எங்கே போகிறோமான். இப்போ தங்க வேண்டிய இடம் எதுவோ அந்த அஃபிஷியல் குவார்ட்டர்ஸ் அந்த ரெசிடென்ஸு கொண்டு போய் விட்டா, விட்ட உடனே பெரியவா படத்தை முதல்ல வச்சா, வேண்டிட்டு கீழே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் சொல்லியிருக்கு, க்ஷேமமாக போயிட்டு வாங்க அப்படின்னு, அதனால் நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு. நேராக போனால் புழக்கடை கதவை திறந்தா, திறந்து பார்த்தான்னா சொர்க்கலோகமே இருக்க மாதிரி இருந்தது. எல்லா வகையான காய்கறி அந்த செடிகளும் அங்கே இருக்குது. நம்ம என்ன ஒரு வெஜிடேரியன் என்னென்ன சாப்பிடுவாடோ அந்த இது எல்லாமே அங்கே இருக்குது, தோட்டத்தில் விளைஞ்சிருக்கு. இப்போ தண்ணியை அங்கே இது இருக்கா, அதை விட்டு அவளே அதுக்கப்புறம் இது பண்ணிக்க வேண்டியதான். வெஜிடேரியன் ஃபுட்டை அவளே பண்ணி சாப்பிட்ருக்கா. என்னங்க போகும்போதே எல்லாமே கொண்டு போயிட்டாவா, மளிகை சாமான்கள்லாம் கொண்டு போயிட்டா, அப்போ அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் அது மூலமாக அங்கே கிடச்சிருக்கும் வாங்கியிருப்பா, எப்படியோ அவள் வந்து அந்த இதை இருந்த கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா சௌக்கியமாக இருந்திருக்கார். மகாபிரிவா சொன்னது யார், வெள்ளக்காரியை மனசுலேயே பூந்தோ இல்லை வெள்ளக்காரியோ வந்தது மகாபிரிவா, அந்த ரகசியம் பிரம்ம ரகசியம் அது அவருக்கு தான் தெரியும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர், மகாபிரிவா பாதமிச்சரணம், மகாபிரிவா பாதமிச்சரணம்.